பொதுவாக நம்ம எல்லாருமே ஒருத்தரோட ஹிஸ்ட்ரியை படிக்கும்போது அவங்க வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் இருந்ததா, இவ்வளோ கஷ்டத்துலேயும் அவங்களால எப்படி முன்னேற முடிஞ்சதுன்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு வியப்பாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தரை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நைன்டீன் 1967, ஜார்ஜ் டவுன், டெக்சஸ். ஜேம்ஸ் கார்டன் வால்காட்னு ஒரு 15 வயசு பையன், அவங்களோட அப்பா டாக்டர் கார்டன் வால்காட் ஒரு யூனிவர்சிட்டியில் பயாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அம்மா எலிசபெத் மத சமுதாயத்துக்காக அதிகமாக வெளியூர் போகிறவங்களாம் இருக்காங்க. ஜேம்ஸோட எல்டர் சிஸ்டர் லிபி ஜார்ஜ் டவுன் ஹை ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஆகஸ்ட் 4, 1967 நைட்டு 10 மணிக்கு ஜேம்ஸும் லிபியும் ஹாஸ்டலில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அன்னைக்கு மிட் நைட்லேயே ஜேம்ஸ் .22 சொல்லக்கூடிய லாங் ரைஃபிள் எடுத்துகிட்டு லிவிங் ரூமுக்கு நடந்து போகிறாங்க. அங்கேருந்து அவங்களோட அப்பா டாக்டர் கார்டன் வால்காட்டை நெஞ்சிலே 2 டைம் சுடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட எல்டர் சிஸ்டர் லிபியை செஸ்ட் அண்ட் ஃபேஸ்லேயும் சுடுறாங்க. அண்ட் அவங்களோட அம்மா எலிசபெத்தை பெட்ரூமில் 2 டைம்ஸ் அவங்க தலையிலையும் அண்ட் 1 டைம் அவங்களோட செஸ்ட்லேயும் சுட்டிருக்காங்க. அப்பாவும் சிஸ்டரும் இறந்துட்டாங்க, ஆனால் அம்மா இறந்துட்டுருக்காங்க. எல்லாத்தையும் சுட்டதுக்கப்புறம் ஜேம்ஸ் அவங்களோட பெட்ரூமுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆட்டிக், அதாவது பரண் மேலே ரைஃபிளை ஒளிச்சு வைக்கிறான். ரைஃபிளை ஒளிச்சு வச்சதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து அங்கே காரில் இருந்த 3 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட யாரோ ஒருத்தர் என் ஃபேமிலியை சுட்டு கொண்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க, அங்கே மிஸ்ஸஸ் எலிசபெத் வால்காட் உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸில் ஒருத்தர் ஆம்புலன்ஸ் அண்ட் போலீஸ்க்கும் கால் பண்ணுறாங்க. அப்போ ஜேம்ஸ் அவங்க வீட்டோட ஃப்ரண்ட் போர்ஸ்லேருந்து என் ஃபேமிலிக்கு என்னாச்சுன்னு புலம்பிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் என்னாச்சுன்னு கண்டிப்பாக ஜேம்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கொலகாரன் வீட்டில் தான் இருப்பாங்கன்னு வீட்டு விட்டு வெளியே ஓடி இருந்திருக்காங்க. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலில் மிஸ்ஸஸ் எலிசபெத் வால்காட் இறந்து போகிறாங்க. டாக்டர் வால்காட்டோட பக்கத்து வீட்டில் இருந்த மினிஸ்டர் ஜேம்ஸை அவங்களோட பேசனேஜ், அதாவது சமய குருவிடத்துக்கு கூட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்கே வந்த டெக்சஸ் ரேஞ்சர் ஜேம்ஸை விசாரிக்கும் போது ஆமான்னு ஒத்துக்கிட்டு அங்கே என்ன நடந்ததுன்னு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கொலை நடந்த இடத்துல ரைஃபிளை எங்கே ஒழிச்சு வச்சாங்கன்றதையும் போலீஸ்கிட்ட காட்டியிருக்காங்க. ஏன்னு கொஸ்டின் கேட்கும்போது ஜேம்ஸ் என் ஃபேமிலியை நான் ரொம்ப வெறுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சைக்காட்டிஸ்ட்டை அவங்களோட அம்மா உணவை சாப்பிடும்போது சத்தமாக மெல்றது பிடிக்காம ஜேம்ஸ் அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுவாங்களாம். அண்ட் அவங்களோட சிஸ்டர் லிபி பேசுகிற டெக்சஸோட ஸ்லாங் ஜேம்ஸுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கு. அவங்களோட அப்பா ஜேம்ஸை ஹிப்பி ஹேர் கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது, வியட்நாம் வார் பட்டன் ட்ரெஸ் அண்ட் அமைதி பேரணி இதை மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் கலந்துக்க விட மாட்டாங்களாம். அதுக்கப்புறம் வில்லியம்சன் கண்ட்ரி ஜெயிலில் நிறைய சைக்காட்டிஸ்ட் ஜேம்ஸை இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க இன்டர்வியூ பண்ணதில் சைக்காட்டிஸ்ட்க்கு என்ன தெரிய வந்ததுன்னா ஜேம்ஸ் பல மாதமாக அவரோட ஆள் மனசில் இதை பற்றி யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் தற்கொலைக்கு முயற்சி பண்ணதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஜேம்ஸோட அம்மாவும் அவரோட சிஸ்டரும் இவரை பைத்தியமாக்க முயற்சி பண்ணதாகவும் அதுக்கு முன்னாடியே அவங்கள கொலை செஞ்சதாகவும் ஒத்துக்கிட்டாங்க. ஜேம்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மென்டல் இல்னஸ் ப்ராப்ளம் இருந்ததாக எந்த ஒரு கிஸ்டும் இல்லை. அதனால் சைக்காட்டிஸ்ட் இவர் பேரனாய்ட் சிசோப்ரினியா மென்டல் டிசார்டரால் பாதிக்கப்பட்டிருக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் சில டாக்டர்ஸ் இதை அவங்களால ஒத்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா 134 IQ இருக்கக்கூடிய பையன் ஒரு குழந்தை இல்லை, மென்டல் டிசார்டர் இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டாலும் ஜேம்ஸை நார்மல் பர்சனாக தான் விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வில் கெலி மெக்லைன்ற ஜேம்ஸோட லாயர் ஜேம்ஸ் குற்றவாளி இல்லை, அவரோட மென்டல் டிசார்டர் காரணமாக தான் அவருக்கு இப்படி நடந்ததுன்னு கோர்ட்டில் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரியே அக்டோபர் 1967 நடந்த சின்ன விசாரணைக்கு அப்புறம் எல்லா மேல் ஜூரிஸும் ஜேம்ஸ் ஒரு மனநோயாளின்னு முடிவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் ஜூரிஸ் ஜேம்ஸுக்கு பேர்னா சிசோப்ரினியா மென்டல் டிசார்டர் இருந்தனால அவன் ஃபேமிலியை கொலை பண்ணது அவனுக்கு தப்புன்னே தெரியலன்னு சொல்லி ஜேம்ஸ் இஸ் நாட் கில்ட்டி பை த ரீசன் ஆஃப் இன்சானிட்டின்னு தீர்ப்பு எழுதியிருக்காங்க. பிப்ரவரி 1968 விசாரணை நீதிபதி ஜேம்ஸை நாக் அவுட் லிஸ்ட்டில் இருக்கிற ராஸ்க் ஸ்டேட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி அவங்க நல்லாகிற வரைக்கும் ஹாஸ்பிட்டல் கஸ்டடியில் தான் இருக்கணும்னு சைக்காட்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு சென்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1974 7 வருஷத்துக்கு அப்புறம் 21 வயசான மாஸ்கிலர் ஜேம்ஸை ரஸ்க் ஸ்டேட் ஹாஸ்பிட்டல் சைக்காட்டிஸ்ட் நல்லா குணமாயிட்டாங்கன்னும் தன்னோட ஃபேமிலியை கொன்னது தப்புன்னு தெரியாமல் இருந்த ஒருத்தருக்கு இப்போ நம்ம செஞ்சது தப்புன்னு எல்லாமே ஜேம்ஸுக்கு புரிஞ்சதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஜேம்ஸோட பேரண்ட்ஸ் இறந்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவோட மந்த்லி பென்ஷன் ஃபண்டை வாங்க ஆரம்பித்தாங்க. ரஸ்க் ஸ்டேட் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஆஸ்டின் டெக்ஸஸில் தங்கி அங்கே ஸ்டீஃபன் ஆஸ்டின் யூனிவர்சிட்டியில் சேர்ந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் பேச்சுலர் டிகிரி இன் சைக்காலஜி முடிச்சிருக்காங்க. 1970ஸ்க்கு அப்புறம் ஜேம்ஸ் வால்காட் அவரோட பேரை ஜேம்ஸ் டேவிட் செட் ஜேம்ஸ்னு மாற்றி வச்சுக்கிட்டாங்க. 1980ஸில் அவரோட மாஸ்டர் டிகிரி முடித்ததுக்கப்புறம் யூனிவர்சிட்டி
யூனிவர்சிட்டி ஆஃப் இல்னோசிஸில் டாக்டரேட் இன் சைக்காலஜி படிக்க தொடங்கினாங்க. 1988 டாக்டர் செட் ஜேம்ஸ் மில்கின் யூனிவர்சிட்டியில் சைக்காலஜி பற்றி டீச் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிற எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே டாக்டர் செட் ஜேம்ஸ் 20 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட ஃபேமிலியை சுட்டு கொலை பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியாது. எந்த ஒரு வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடியும் சேர்றவங்களுக்கு எந்த ஒரு கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் இருக்கக்கூடாது. ஆனால் எப்படி மில்கின் யூனிவர்சிட்டியில் ஜேம்ஸோட ரெக்கார்ட்ஸை பார்த்தும் எப்படி வேலை கொடுத்தாங்கன்னு தான் தெரியல. June 2013 டெக்சஸோட ஜேர்னலிஸ்ட் ஆன் மேரி கார்னர் டாக்டர் செட் ஜேம்ஸோட கொடூரமான கடந்த காலத்தை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வெளியிட்டாங்க. ஸ்டோரி வெளியானதுக்கப்புறம் ஜேம்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ஸ்டோரியில் இருக்கிற ஜேம்ஸோட முரட்டத்தனமான குணம் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஷாக்காக தான் இருந்தது. மில்கின் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் டாக்டர் செட் ஜேம்ஸ் ரொம்ப அமைதியாகவும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல ப்ரொஃபஸராகவும் தான் இருந்திருக்காங்க. 1967 ஜேம்ஸ் அப்போ பண்ண ஒரு விஷயம் இப்போ 2013 அவரை பாதித்தது. இந்த ஸ்டோரி வெளியானதுக்கப்புறம் எல்லாருக்குமே நிறைய கேள்விகள் இருந்தது. என்னன்னா டாக்டர் செட் ஜேம்ஸ் இன்னும் சிசோப்ரினிக் தான் சொல்றதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த நோயை குணப்படுத்தவே முடியாது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிற பீப்புள்ஸ் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி ஒரு பிரச்சனையை வச்சுட்டு அவங்களால வாழ முடியாது. ஒரு ஸ்டேஜில் அவங்க எல்லாருமே சூசைட் அட்டன் பண்ணி இறந்தும் போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்லேருந்து ஜேம்ஸ் எப்படி இவ்வளோ குயிக்காக மீண்டு வந்தாங்கன்றதுக்கான காரணம் என்னென்னா அவருக்கு முதல்ல மென்டல் டிசார்டரே இல்லை. அரெஸ்ட் ஆன அப்புறம் ஜேம்ஸை விசாரித்தவங்க கிட்ட அவர் ஒரு வாரமாக தன்னோட ஃபேமிலியை எப்படி கொலை பண்ணலான்னு திங்க் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஜேம்ஸ் பண்ணது தப்புன்னே அவருக்கு தெரியாதுன்னு சொல்லப்பட்டாலும் ஏன் அவர் எல்லாத்தையும் ஷூட் பண்ணதுக்கப்புறம் கண்ணை ஒழிச்சு வைக்கணும்? இந்த மாதிரி பல கேள்விகள் இருந்தது. ஆனால் அது எதுக்குமே பதில் இல்லை. இப்போவும் ஜேம்ஸ் ஒரு குற்றவாளியான்றது க்வெஸ்சன் மார்க் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை மாதிரி நாளைக்கு ஒரு புது டாபிக் புது வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென் பபாய், டேக் கேர்.